அது முடியோட மயிர்கால்களுக்கு உயிர் இருந்தா வந்துரும். வந்துரும் இல்ல முடியை உருவாக்கிறாங்க. ஓ சூப்பருங்க, அருமை அருமை அற்புதமானது. அது வந்து சுண்ணாம்பு சத்து ஜாதிகமாகவே இருக்கு. சரிங்க, டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி அந்த விழா மரம் வந்து அந்த 10 மாதத்துக்கு ஒரு முறை தான் அது கணிஞ்சி வரும். கொட்டின இடத்துல முடி முளைக்கிறதுக்கு இயற்கையான முறை ஏதாவது இருக்கா, ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க. இருக்குது. அந்த காலத்தில் அதே நேரத்தில் சிலேத்துமம் கூதினா முடி சூப்பராக இருக்கும். சிலேத்துமம் நாடிகாரருக்கு முடி பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் முடி பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை வாரி தலையில் பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டு குளிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த முடி நாளடைவில் கருப்பாகும். முடி இல்லாதவங்க இப்படி பயன்படுத்தினா கண்டிப்பாக சொட்ட முடியிலையும் முடி வளரும். அருமைங்க, அருமை அற்புதமானது. தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த மருத்துவர் சேதுராமன் ஐயா. ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இன்றைக்கி வந்து முடி அதிகமாக கொட்டுதுங்க ஐயா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்தல் தொந்தலை, பொடுகு தொல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொட்டை விழுந்துருச்சு, கொட்டின இடத்துல முடி முளைக்குமாங்கிற கேள்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சலால் முடி கொட்டுறது, உடல் சூட்டுனாலும் முடி கொட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் இருக்கா? அதாவது இந்த இளநரை அப்படின்றது பித்தத்தினால் வர்ற ஒரு பிரச்சனை. முடி கொட்டுறதுங்கய்யா? முடி கொட்டுறது தலை சூடாகி போச்சு, நம்ம எதை பார்த்தாலும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து கண்ட எண்ணெயை மாற்றி மாற்றி தலையில் தடவுறது, இதெல்லாம் வந்து முடி கொட்ட தொடங்கிடும். சரிங்கய்யா. அதாவது நம்மளுடைய தலைக்கு தேவைப்பட்ட 5 விதமான சத்து, இரும்பு சத்து, புரத சத்து, விட்டமின் சத்து, காய்கறிகளோட சத்துக்கள், அதே நேரத்தில் அயோடின் சத்து. இந்த அயோடின் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரண உப்பு. இப்போ பெரிய பெரிய கம்பெனி வந்து அயோடின் உப்புன்னு தான் விற்கிறாங்க. இந்த அயோடின் அதிகமாகக்கூடாது. ஓ, அயோடின் அப்படின்றது நம்ம பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கடல்லேருந்து உப்பு வரும், மூட்டை கணக்கில் தெருவிலையும் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உப்பு சத்துக்கள் தான் நமக்கு உடம்பை வந்து ஆரோக்கியத்தை தரும். சரிங்கய்யா. இந்த அயோடின் கலந்த உப்பு அதிகமாகும்போது பல பிரச்சனைகள் ஆகும். அடுத்ததுங்கய்யா, இந்த வேற இரும்பு சத்தை பற்றி சொன்னீங்க, இரும்பு சத்து எடுத்துக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம்? இரும்பு சத்துன்றது காய்கறி வகைகள். அப்புறம் சுண்ணாம்பு சத்து, இந்த வெள்ளை பூசணிக்காய் இல்லையா, அதில் வந்து சுண்ணாம்பு சத்து ஜாதிகமாகவே இருக்குது. சரிங்க. டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூசணிக்காயை எடுத்து நீங்கள் தண்ணியில் அறுத்து போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் பொறுத்து பார்க்கும்போது அந்த தண்ணி கடையில் வெள்ளையாக ஒரு படிஞ்சிருக்கு. ஆமாங்க, பார்த்துருக்கீங்க ஐயா, அதுதான் சுண்ணாம்பு சத்து. ஓ சரிங்கய்யா. அப்போது புரத சத்து, புரத சத்து அப்படின்றது பீன்ஸு வகை, இந்த மாதிரி பீன்ஸு, கொத்தரங்காய், அவரைக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை எடுக்கும்போது அந்த சத்துக்கள் புரத சத்தாக கிடைக்கிது. சரிங்கய்யா. அயோடின் சத்து இது. இப்படி வந்து நமக்கு 5 விதமான சத்துக்கள் குறையும் போது முடி ஆட்டோமேட்டிக்காக கொட்ட தொடங்கிடும். சரிங்கய்யா. இது சரி பண்ணுறதுக்கு என்ன உணவு பழக்கங்கள் கடைபிடிக்கிறது? இல்லை, இந்த மாதிரி உணவுகளாக எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி உணவுகள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த உணவு பழக்கத்தை மாற்றிட்டு, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க, காய்கறி ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க, இந்த காய் வேண்டாம் அந்த காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த சீசனில் வரக்கூடிய காய்கறிகளை நாம் உபயோகம் பண்ணி எடுத்தோம் சொன்னால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உடம்பில். ஆனால் இன்றைக்கி எந்த சீசனில் எந்த காய் வருதுன்னு நமக்கு புரியறதில்லை. ஆமாம், எல்லா சீசன்லேயும் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா இவங்க வர்றதெல்லாம் ஸ்டாக் பண்ணி குடோனில் வச்சுக்கிட்டு என்றைக்குமே இது கிடைக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் என்ன செய்யணும் கேட்டால், அதாவது எல்லா காய்கறியும் எப்போதுமே வரும், இந்த விளாம்பழம் மட்டுமே ஆடி மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்குமே வரக்கூடியது விளாம்பழம்.
இது எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க. ஏன்னா ஒரு தாய் வந்து குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி அந்த விழா மரம் வந்து அந்த 10 மாசத்துக்கு ஒரு முறை தான் அது கனிஞ்சி வரும் காயாக. அந்த பழங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து எடுத்துக்கும் போது சகலவிதமான ஊட்டச்சத்துக்களும் அதில் அடங்கி போச்சு. சரிங்களா? சரி, நம்ம தனித்தனியாக எது செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆக இந்த மாதிரி செய்யும்போது இந்த முடி உதிர்றது, நரை, சொட்டத்தலை, இது சொட்டத்தலை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு முடி இல்லாதவங்க பூரா ஐயோ எனக்கு முடி இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் போகாமல் முடி இல்லாமல் இருக்கிறதும் அழகு தான். முடி இருந்தாலும் அழகு, முடி இல்லாத போனாலும் அழகு தான். அதனால அதை நினச்சி நம்ம கவலைப்பட தேவை, கவலைப்பட தேவையே இல்லை. இது வாதம், பித்தம், கபத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு. சரிங்கய்யா. இப்போது வாதம் கூடினால் என்ன ஆகும், பித்தம் கூடினால் என்ன ஆகும், பித்தம் கூடினால் முடி நரைக்கும், அதே நேரத்தில் சிலோத்துமம் கூடினால் முடி சூப்பராக இருக்கும். சிலோத்துமம் நாடிகாரருக்கு முடி பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் முடி பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வர. அப்புறம் அந்த காலத்தையும் சொட்டையாயிடும். பெண்ணுக்கு முடி கம்மி ஆயிரும், ஆணுக்கு சுத்தமாக சொட்டை ஆயிரும். அது கவலை கிடையாது, அது சிலோத்தும நாடி. சிலோத்தம நாடி நிறைய பார்த்துருக்கீங்க. வைத்தியர்களுக்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியே இருக்காது. ஆனால் சிலருக்கு முடி இருக்கும், சிலருக்கு முடியே இருக்காது. அவர் ஒரு எண்ணெய் காய்ச்சி கொடுப்பார், மற்றவங்களாம் முடி நல்லா அடர்த்தியாக வச்சுருப்பாங்க, ஆனால் அவருக்கு முடி இருக்காது. இருக்காது. இப்போ எண்ணெயே கேட்குறாங்க, நான் கூட ஒரு எண்ணெய் தயார் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு முடி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு இயற்கை இதே போகிறோம். அதாவது இந்த டை அடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பொடுகு தொல்லை, கண் பார்வை குறைபாடு அதே நேரத்தில் வந்து இந்த கெமிக்கல் சேர சேர என்ன ஆகுன்னா முடி கொட்ட தொடங்கிடும். வயசாக ஆக அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தேஞ்சாயிடும் இல்லாததை போய் நம்ம பண்ண போய் ஸ்டைல் தேவை தான். நாம எப்படி இருக்கோமோ அதே ஸ்டைல் தான், அதே ஸ்டைல் தான். சரிங்க, அதுக்காண்டி நாடகம் போடக்கூடாது. கொட்டின இடத்துல முடி முளைக்கிறதுக்கு இயற்கையான முறை ஏதாவது இருக்கா, ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. இருக்குது. அந்த காலத்துல வயல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா நெல் கதிர் நல்ல உயரமா வளரணும், கதிர் நல்லா இருக்கும், ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்றதுனால சணப்ப விதை. ஓ, சணப்ப விதை, சணப்ப விதை செடியை வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க, அதுவே வளரும் வயல் வளரும். ஆமா ஆமாங்க. அதெல்லாம் புடுங்கி போட்டு எருவா போட்டு பண்ணுவாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டு இருக்கும். ஆமா ஆமாங்கய்யா, அவ்வளோ நீட்டு இருக்கும். இப்போ வர்ற கதிரெல்லாம் இவ்வளோதான் இருக்கும். ஆமாங்கய்யா. அப்போ இந்த முடி கொட்டினத்துலேருந்து முடி வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சணப்ப விதையை வந்து நல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் சணப்ப விதை. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, வாங்கி வாங்கி அது சுத்தி பண்ணி ஒன்றும் பாதியமாக உடைச்சி இப்போ ஒரு 100 கிராம் சணப்ப விதைன்னு சொன்னால் கால் லிட்டர் நல்லெண்ணெய் அதெல்லாம் கொண்டு ஊற போட்டு பேசாமல் வச்சிட வேண்டியது. அது ஊறிக்கிட்டே இருக்கும் ஒரு 4-5 நாள் பொறுத்து. சூடெல்லாம் பண்ணக்கூடாது. பொறுத்து இந்த முடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அவங்க தொடர்ந்து அந்த எண்ணெயை தடவிக்கிட்டே வந்தாங்கன்னா குளிச்சுட்டு முடி வரும். அது முடியோட மயிர்கால்களுக்கு உயிர் இருந்தால் வந்துடும். வந்துடும் இல்லை, முடியை உருவாக்கினாங்க. ஓ, சூப்பருங்க. அருமை அருமை, அற்புதமானது. இப்போ வயல்ல போடுறோம், கதிர் எப்படி வருது, ஜம்முன்னு வருதுங்க. அந்த காலத்தில் இது பலவளுக்கு இருக்கும் கதிர். இப்போ எல்லாம் குட்டி குட்டி வச்சுதான் கிடக்குதுங்கய்யா. இப்போ என்ன சணப்ப விதை, அங்கே இயற்கை உரம் கிடையாது, சாப்பாடும் ருசி கிடையாது, ருசி கிடையாது. ஆகையினால முடி இல்லாதவங்க இப்படி பயன்படுத்தினா கண்டிப்பாக சொட்ட முடியிலையும் முடி வளரும். அருமைங்க, அருமை, அற்புதமானது. ஐயா, நீங்கள் சொல்லிட்டீங்க, முன்னாடி சொல்லிட்டீங்க டையெல்லாம் அடிக்க வேணாம், அடித்தா கண் பார்வை போயிடும், முடி பொடுகு வரும் நிறையா சொன்னீங்க. இப்போ இயற்கையான முறையில் கூந்தலை கருப்பாக்குறதுக்கு, முடியை கருப்பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குங்களா? இருக்குது. அதாவது கத்தாழை, நெல்லிக்காய், கத்தாழை சுத்தி முறைன்னு இருக்குது. நெல்லிக்காய் எந்த அளவு சேர்க்கணுமோ சேர்த்து வெந்தயத்தை போட்டு ஒரு 4 ஓரமாக வச்சிங்கன்னா வெந்தயம் முளை கட்டும். முளை கட்டினதும் அதை நல்லா கலக்கி விட்டு
நாம குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை வாரி தலையில் பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டு குளிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த முடி நாளடைவில் கருப்பாகும். ஓகே, உடனே ஆகாது. ஏன்னா இயற்கையான மூலிகை இது. ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும். அதே நேரத்தில் இவங்க தலைக்கு கொண்ட சோப்பு போடுறது, ஷாம்பு போடுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு முடி வெளுக்கத்தான் செய்யும். அப்போ வந்து சீயக்காய்த்தூள் போட்டு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அவ்வளோதான், அற்புதமாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். உடம்பும் குளுமையாக்கக்கூடியது, முடியும் கருக்க செய்யும். சரி நண்பர்களே, இப்போ நான் நல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்காரு ஐயா, நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வையும் கொடுத்துருக்காரு. இந்த பதிவு கொடுத்த நம்ம ஐயாவுக்கு நன்றி சொல்லிடுவோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.